மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி புதுதில்லியில் இன்று காலமானார். அவருக்கு வயது 72. நுரையீரல் தொற்று காரணமாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்ட அவருக்கு செயற்கை சுவாச கருவிகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சீதாராம் யெச்சூரி உயிரிழந்தார். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1952 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி சென்னையில் பிறந்த அவர் ஹைதராபாத்தில் தமது பள்ளி படிப்பை மேற்கொண்டார். 1969ஆம் ஆண்டு நடைபெற்ற தெலங்கானா போராட்டத்தில் பங்கேற்ற அவர் பின்னர் தில்லியில் கல்லூரி படிப்பை தொடர்ந்தார். பொருளாதாரத்தில் இளங்கலை முதுகலை பட்டங்களை பெற்ற சீதாராம் யெச்சூரி அந்த துறையிலேயே முனைவர் பட்டமும் பெற்றார். மாணவர் பருவத்திலேயே கம்யூனிச கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட அவர் 1974ஆம் ஆண்டு இந்திய மாணவர் கூட்டமைப்பில் இணைந்தார். அவரது இந்த ஆர்வமே அரசியல் தலைவராக பலம் பெற அடித்தளம் அளித்தது. அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட போது போராட்டங்களில் ஈடுபட்டு கைதான யெச்சூரி 3 முறை மாணவர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் கேரளா மற்றும் வங்காளத்தை சேர்ந்திராத முதல் மாணவர் சங்க தலைவர் என்ற பெருமையை பெற்றார். 1975ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த சீதாராம் யெச்சூரி 3 முறை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை அலங்கரித்தார். அரசியல் வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்தே மதச்சார்பற்ற ஜனநாயகத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றினார். மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காக போராடிய சீதாராம் யெச்சூரி வன்முறைக்கு எதிராக எப்போதும் குரல் எழுப்ப தவறியதில்லை. 2005ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் நாடாளுமன்றத்தில் மக்கள் சார்ந்த பிரச்சினைகளை ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர். அவரது மறைவுக்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.